ஓம் சாந்தி. ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்க குடும்பத்துல ஒருத்தர் வந்து பிகேவா இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, காலையில அமிர்த வேலையா இருந்துக்கணும்னு இருந்துக்கிறாங்க. அவங்களுடைய ஈஸ்வரிய சம்பிரதாயம், மரியாதைகள் என்ன இருக்கு, நியமங்கள் என்ன இருக்கு, முழு நாளினுடைய அந்த அட்டவணை என்ன இருக்கு, அதுபடி அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஏதாவது அந்த நேரத்துல சொல்லும் போது, இல்ல நான் இந்த நேரத்துல கொஞ்சம் யோகா பண்ணணும், இந்த ஒரு நிமிஷம் பாபாவுக்கு போக வச்சுட்டு வரேன் அப்படின்னு ஏதோ ஒண்ணு ரெண்டு சொல்றாங்க. இல்ல உணவு பழக்கத்துல இந்த சாப்பாடு சாப்பிடலாம், இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எங்களை பாதிக்குது இல்லையா? ஏன்னா ஒரு வழி, அது நல்லதோ கெட்டதோ எங்களுக்கு தெரியாது. அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க, இறைவன் வந்திருக்காரு, எனக்கு பகவான் கிடைச்சிருக்காரு, எல்லாருக்காகவும் தான் வந்திருக்காரு. ஆனா நான் உணர்ந்தேன், நான் அப்பாவை அடைஞ்சேன், அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல வழி காட்டிட்டு இருக்காரு, அந்த வழியில நான் போக முயற்சி பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு அது சுயநலம் மாதிரி தெரியுதே. அதாவது பிரம்மா குமாரிகள் சுயநலமா இருக்காங்களா? அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அது மட்டும் பாக்குறாங்களா? மற்றவங்களுடைய வழி ஏன் ஒதுக்கணும்? அதையும் பண்ணட்டும், இதையும் பண்ணட்டுமே. இப்போ உங்களுக்கு என்ன ஞானம் கிடைக்குது, அதையும் படிங்க, அதையும் சிந்திங்க. கூடவே ஊரோட ஒத்து போகணும் இல்லையா? அந்த காலத்துல இருந்து சொல்றாங்கல்ல, ஊரோட ஒத்து போன. அப்ப ஊரோட ஒத்து போன எல்லாரோடையும் இணக்கமா இருக்கிறதுக்கு அதான வழி. இவங்க வந்து என் வழி தனி வழின்ற மாதிரி தனக்கே ஒரு பாதை, அதுல நான் ஒரு பயணம் பண்ணணும்னு போறாங்களே. இது வந்து இதுக்கு முன்னாடி குடும்பத்துல நாங்கெல்லாம் எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்தாங்க. நாங்க என்ன சாப்பிட்டோமோ அதை சாப்பிட்டாங்க, நாங்க என்ன பார்த்தோமோ அதை பார்த்தாங்க, நாங்க என்ன செஞ்சோமோ அதை செஞ்சாங்க. இப்ப வந்து கொஞ்சம் வித்தியாசமா போறாங்க. இல்ல இந்த வழி ரொம்ப உயர்ந்தது, நான் இதுலதான் போவேன்றாங்க. அப்ப எங்களை விட்டு அவங்க மட்டும் தனியா ஒரு வழி உருவாக்கிக்கிறாங்கன்னா அப்போ குடும்ப அமைப்புன்றது என்ன ஆகும்? எல்லாரோடையுமே அவங்க வந்து ஒத்து போகலன்னா அந்த பொது நலம்ன்றது என்ன ஆகும்? இது சுயநலம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. கேள்வி மேலோட்டமா பார்த்தா நியாயமா தான் இருக்கு. என்ன அவங்க வந்து பிராக்டிக்கலா நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்த சொல்றாங்க. சுயநலம் அப்படின்ற வார்த்தை பொதுவா உலகத்துல தவறா பயன்படுது. தவறா பயன்படுதுன்னா சுயநலம் அப்படின்ற வார்த்தை பரநலம் அப்படின்ற வார்த்தைக்கு தொடர்பே கிடையாது. ஆனா இந்த வார்த்தைய அதுக்காக பயன்படுத்துறாங்க. அதனுடைய உண்மையான அர்த்தத்தை பயன்படுத்துறது கிடையாது. சில வார்த்தைகள் இருக்கும், என்ன ரொம்ப நிர்பந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே நிர்பந்திக்கிறாங்க, என்ன கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க யாராச்சும் பேசும்போது. வாஸ்தவத்துல நிர்பந்திக்கிறதுன்னா என்ன தெரியுமா? விடுதலை பண்றதுன்னு அர்த்தம். பந்தனம்ன்றதுதான் அரெஸ்ட், நிர்பந்தனம்ன்றது அதுக்கு எதிரான சொல். என்ன நிர்பந்திக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன பந்தனம் செய்யல, என்ன அடைச்சு வைக்கல, என்ன அடைக்க மாட்டேங்கிறாங்க, என்ன அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு அர்த்தம். நிர்பந்திக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம். என்ன பந்திக்கிறாங்க, இதை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு பந்திக்கிறாங்கன்னு தான் சொல்லணும்.
ஆனா நிர்பந்திக்கிறாங்கன்னா நாம என்ன அர்த்தம் வச்சிட்டு இருக்கிறோம்னா, அரெஸ்ட் பண்றாங்கன்னு தவறான எதிரான ஒரு ஒரு அர்த்தத்தை அந்த சொல்லுக்கு கொடுத்து போறோம். இது பழகி போச்சு, எல்லாரும் அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க காலப்போக்குல. இப்ப நிர்பந்திக்கிறாங்க அப்படின்னாவே என்ன தொந்தரவுப்படுத்துறாங்கன்ற அர்த்தத்துல அது பயன்பாட்டுல இருக்கு. ஆனா உண்மையான அர்த்தம் என்ன இருக்கு, என்ன தொந்தரவு பண்ணாம இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அந்த அது போலதான் இந்த சுயநலம்ன்ற வார்த்தை கூட, சுயம் அதுக்கான ஒரு நலம், அது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா. பரநலம் அப்படின்னு ஒரு வார்த்தை, பிற நலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிற நலம் அப்படின்னா அடுத்தவங்களுடைய நலம் அப்படின்னு ஒரு ஒரு பொருள். ஆனா நான் அந்த சுயம், சுயம்னா நான் நானுன்னு ஒண்ணுதான் சுயம்ன்று சொல்றது. சுயத்துக்கு தேவைகள் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதாவது நமக்கு தேவைகள் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க சுயத்துக்கு ஒரு தேவை இருக்கு, ஒரு நலம் இருக்கு, அதுக்காக மனுஷன் வாழ வேண்டி இருக்கு, தேட வேண்டி இருக்கு. அந்த நலம் எப்படி வரும், அதுக்காக அவன் தேட வேண்டி இருக்கு அப்படின்றதுதான் சரியான விஷயம் தானே. அது சுய நலத்துக்காக மனுஷன் வாழறது நல்ல விஷயம் தானே. ஆனா அது எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, ஒரு குறுகிய குறுகிய ஒரு அபிமானம், நான் எனது, நான் எனது அப்படின்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள மற்றவங்களை பத்தி கவலைப்படாதவங்களா, மற்றவங்க சுகத்தை கெடுத்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும், அதாவது அடுத்தவங்களுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல எனக்கு கிடைக்கணும், நான் அனுபவிக்கணும், என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும், அடுத்தவங்களுடைய மனசை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், அடுத்தவங்க துக்கத்தை பத்தி எனக்கு கவலை கிடையாது, அதுல எனக்கு சுகம் இருக்கா அதான் நான் பார்ப்பேன். இந்த மாதிரி அர்த்தம் சுயநலமா இருக்கிறாங்க, செல்ஃபிஷா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த வார்த்தை உலக ரீதியில எப்படி பயன்படுது, அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, உடல் சார்ந்த விஷயங்கள் தான் அது. மனுஷங்க பார்க்கிற விஷயம் உடல் சார்ந்த விஷயம், உடலும் உடல் சார்ந்த விஷயமா தான் இருக்கு. அதாவது சாப்பாடுல இருந்து, பணத்துல இருந்து, அதிகாரத்துல இருந்து, அந்தஸ்துல இருந்து, ஒரு பொறுப்பு, ஒரு மரியாதை, ஒரு பாக்கியம், ஒரு பிராப்தி, ஒரு சுகம், இதுலெல்லாம் மனுஷன் எனக்கே முதல்ல கிடைக்கணும் அப்படின்னு வெளிப்புறமான உலகியல் ரீதியான விஷயங்கள்ல ஒரு மனுஷன் குறுகிய கண்ணோட்டத்தோட அந்த பகிர்ந்து வாழணும், எல்லாருக்கும் நமக்கு தேவை எப்படியோ எல்லாருக்கும் தேவை அப்படிதான், எனக்கு மனசு இருக்குன்னா எல்லாருக்கும் இருக்கு, எனக்கு துக்கம் வருதுன்னா அவங்களுக்கும் வரும், நான் எப்படி சுகத்தை எதிர்பார்க்கிறேனோ, வேண்டேனோ, விரும்புறேனோ, அந்த மாதிரிதான் எல்லாருமே விரும்புறாங்க. அதனால ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுல எல்லாரும் சம்மந்தப்பட்டிருக்க, நாலு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா நாலு பேருக்கும் அதுல நன்மை நடக்கணும், எனக்கு மட்டும் நடந்தால் போரும், அப்படி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறதுக்கு வெளிப்புறமான விஷயங்கள் நீங்க நல்லா சிந்திச்சீங்கன்னா தெரியும். ஒரு நல்ல பொருள் இருந்தா முதல்ல அவங்க எடுத்துக்குவாங்க, சுமாரா இருக்கிறது தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க, சுமாரா இருக்கிறது தான் எடுத்து நல்லா இருக்கிறது கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை தான் இவங்க ரொம்ப சுயநலவாதி அப்படின்வாங்க. வாஸ்தவத்துல அது சுய நலம் கிடையாது. சுயம்னா நான், நான்ன்றது என்ன, எல்லா ரிலிஜியன்லயுமே ஒரு வார்த்தை காலங்காலமா சொல்லப்பட்டு வர்ற விஷயம் என்னன்னா ஆத்மான்ற விஷயம். உடல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு, அந்த ஜட உடலுக்குள்ள ஆத்மான்ற ஒரு சைத்தன்யமான சக்தி இருக்கு, அந்த சக்தி உடலை விட்டு நீங்கிட்டா உடல் எதுக்கும் பயன்படாது. அந்த உடலை இயக்கிக்கிட்டு இயக்கக்கூடியவனா உள்ள இருந்துகிட்டு ஒருத்த வாழ்ந்துகிட்டே இருக்கான், அவன் இந்த உடலை விட்டு நீங்கி போயிட்டான்னா உடல் வந்து இறந்து போகுது, அவன் இருக்கும்போது இது ஆக்டிவா இருக்கு. அப்ப நான்ன்றது சிந்தனை செய்து
விருப்பு வெறுப்பு இதெல்லாம் அனுபவம் பண்ணக்கூடிய சதா உயிரோட்டமா இருக்கக்கூடிய ஆத்மாவா இருக்கேன்ற விஷயமே உலகத்துல எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேர் அதை வந்து கடைபிடிக்கிறாங்க, எத்தனை பேர் அப்படி சிந்திக்கிறாங்க. எல்லாருடைய மனசுலயும் புத்தியிலையும் நான் அப்படின்னா அது நமக்கு கண்ணுக்கு தெரியுற அந்த உடலை தான் நாம வந்து நான்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த உடலுக்கு தேவையான சுகங்கள், அந்த உடலு அந்த இந்திரியங்கள் புலன்கள் இருக்கு, நாக்கு இருக்கு, காது இருக்கு, கண் இருக்கு, அந்த உடலுக்கு ஆபரணங்கள் தேவை, ஆடைகள் தேவை, என்னென்னமோ தேவைகள் இருக்கு, சொகுசு சுகம் எல்லாம் தேவை இருக்குன்னா அந்த உடலுக்கு எது தேவையோ அது நானுன்று தவறா நினைச்சு இருக்கிறதுனால அந்த உடல் தேவைகளை சுகங்களை முதல்ல தான் அனுபவிச்சிடணும் அடைஞ்சிடணும் அப்படின்ற போராட்டம் தான். இன்னைக்கு எவ்வளோ பணத்தை சேர்த்து சேர்த்து வைக்கிறாங்க, வரி பணம், ஏழைகளுடைய பணம், அது யாரோ கண்ணுக்கு தெரியாத ஒரு நபர் அது குவிச்சுக்கிட்டு இருப்பார் தன் கணக்குல. நிறைய ஜனங்க வாடிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு வேளை சாப்பாடு இல்லாம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை யாரோ ஒருத்தர் தன்னுடைய அம்மா அக்கௌண்ட்ல சேமிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த பணம் ஆத்மாவுக்கு தேவைப்படுதா உடலுக்கு தேவைப்படுதா? ஆத்மான்றது என்ன? மனம் புத்தி. மனசுக்கும் புத்திக்கும் பணம் தேவை கிடையாது. அந்த பணத்தினால சுகம் கொடுக்கக்கூடியது உடலுக்கு தான். நல்ல ஒரு கார் வாங்கிக்கலாம் அந்த உடல் உட்கார்ந்து போறதுக்கு. இந்த மாதிரி எல்லா ஆடம்பரமான விஷயங்களையும் உடலுக்கு கொடுக்கறது, ஆடை ஆபரணம் சாதனங்கள் இதெல்லாம் அதிகமா பயன்படுத்தணும்ன்ற நினைக்கிறது அடுத்தவங்களை அடிச்சு குடிச்சு நிறைய பேர் வந்து தவறான செயல ஈடுபட்டு கூட அதை உருவாக்கிக்கிறாங்க தனக்காக. அது வந்து தேக நலம்னு வேணா சொல்லிக்கலாம். தன்னுடைய தேக சுகத்துக்காக, தேக சௌகரியத்துக்காக ஆத்மா தவறான காரியம் பண்ணிட்டு இருக்கான். அதனால ஆத்மாவுடைய நலம் ரொம்ப பாழா போகுது. அதனாலதான் வெளிப்புறமா எவ்வளவு வசதிகள் வாய்ப்புகள் மனுஷனுக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவன் வந்து மன நிம்மதி இல்லை, புத்தியில தடுமாற்றம், குழப்பம், கவலை, பயம், எந்த நேரம் சிபிஐ வருமோன்ற பயம், இந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்து நலம் கெட்டு போகுது. வெளிப்புறமான உடலுக்கான தேவைகள், உடலுக்கான கௌரவங்களுக்காக ஆத்மா வாழ்ந்துட்டு இருக்கான்னா அவனுடைய நலம் கெட்டு போகுது. ஆனா இதுக்கு முன்னாடி பல சாஸ்திரங்கள்ல வேதங்கள்ல எல்லா ரிலிஜியன்லயும் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, ஆத்ம நலத்தை தான் மனிதன் முதல்ல கவனிக்கணும், தன்னுடைய மனதை புத்தியை சீரா வச்சுக்கணும், தூய்மையா வச்சுக்கணும், நேர்மையா வச்சுக்கணும். அந்த நேர்மை சத்தியம் தர்மம் கருணை அன்பு இதெல்லாம் உடலுக்கு கிடையாது, அது மனசுல இருந்து வர்ற விஷயம். மனசுதான் அனுபவிக்கிறது அது. அப்ப ஆத்மாவை அனுபவிக்கிறது எல்லாத்தையுமே, அந்த விருப்புன்றதும் வெறுப்புன்றதும், அந்த துரோகம்ன்றதும் நட்புன்றதும், கருணைன்றதும் கொடூரம்ன்றதும் எல்லாமே அந்த மனசு புத்தியில தான் எழுந்துகிட்டு இருக்கு. அதாவது ஆத்மாவுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம். உடலுக்கு உடல் அதை வந்து வெளிக்காட்டுற ஒரு கருவியா இருக்கு, உள்வாங்குற கருவியாகவும் வெளிப்படுத்துற கருவியாகவும் உடல் இருக்கு. இப்ப நம்ம மனசுல என்ன தோணுதோ அது உடல் மூலமா வெளிப்படுத்தும். அதே போல கண் மூலமா காது மூலமா என்ன விஷயம் வருதோ அதை உள்ள மனசு உள்வாங்கும், அங்க சிந்திக்குது. அது வந்து பழுதடைஞ்சிருந்த ஆத்மா கெடுதியான செயலை உடல் மூலமா செய்து இந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள தன்னுடைய உடலுக்கான தேவைகளை மட்டும் ஒரு பார்த்துக்கு, தன்னுடைய உடல், தன் உடலுக்கான உறவுகள், தன்னுடைய பிள்ளைகள், மனைவி, கணவன், அப்பா அம்மா இதெல்லாம் உடல்கள் உறவுகள், அந்த அதுக்காக சேமிக்கிறது, அது அவங்களுக்கு மட்டும் அதை இது செலவு பண்றது அப்படின்லாம் இருக்கிறது தான் ஆத்மா. ஒரு நாள் இந்த உடலை விட்டு நீங்க போயிடுவோம். அப்ப வாழ்நாள் முறை புறாவும் அவன் தனக்கு கெடுதல் பண்ணவனா தான் வாழ்ந்திருக்கான். இப்ப இவனை சேர்ந்தவர்களுக்கு எல்லாம் கூட தவறான வழியில உருவானதுதான் அவன் கொடுத்துட்டு போயிருக்கான். அப்ப அந்த கணக்கு அவங்களுக்கும் ஏற்படும். தான் கெட்டுறதோடு இல்லாம அடுத்த ஆத்மாக்களும் இவங்களை பார்த்து அடுத்த தலைமுறையும் அதே வழியை தான் ஃபாலோ பண்ணுவாங்க.
ஏன்னா குறுக்கு வழியில போனா நிறைய லாபம் கிடைக்குது, அப்போ நம்ம என்ஜாய் பண்ணலாம் லைஃப அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஆத்மாவுடைய நலத்துக்கு எடுத்துக்கிட்டு தேகத்தினுடைய சுகத்துக்காக தான் ஆத்மா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது தெரியல யாருக்குமே. ஆனா இந்த சுயநலம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதுல ஒவ்வொரு மனுஷனும் கொஞ்சம் கவனம் கொடுத்தாங்கன்னா உலகமே சீராயிடும். ஏன்னா மனசு புத்தின்றது ஆத்மாவில இருக்கிற அங்கங்கள். எப்படி உடல்ல வந்து கண்ணு மூக்கு காது அப்படிலாம் இருக்கும் அங்கங்கள், அதே மாதிரி மனசு புத்தி கேரக்டர் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஆத்மாவில தான் இருக்கு. ஒரு மனுஷனுடைய கேரக்டர் உடல்ல கிடையாது, ஆத்மாவில தான் இருக்கு. உடல் அஷ்டகோணமா இருக்கலாம், ஆனா ஒரு ரொம்ப நல்ல மனுஷன் சொல்லுவாங்க. உடம்பு தான் அப்படி இருக்கும், ஆனா ரொம்ப நல்ல மனுஷன். உடம்பு ரொம்ப அழகா இருக்கும், ஆனா உள்ள கொடூரம் இருக்குன்னு கூட சொல்றாங்க இல்லையா. அப்ப அழகா இருக்கிறதும் கொடூரமா இருக்கிறதும் உடலை வச்சு கிடையாது, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மாவை வச்சுதான். அப்போ அந்த ஆன்மா வந்து நல்ல ஆத்மாவா இருந்தா உலகம் பாராட்டுது, அந்த ஆத்மா சரியில்லைன்னா உலகம் பழிக்குது. புண்ணிய ஆத்மா பாப ஆத்மா அப்படின்ற அடையாளம் கொடுக்குது. அப்போ ஒரு நல்ல ஆத்மாதான் உலகத்தார உலகத்துக்கும் சுகம் கொடுத்தாங்க. அவங்களை நினைக்கும் போது மத்தவங்க ஒரு நிம்மதி அடையிறாங்க, ஏதோ ஒரு விதமான ஒரு அனுபவத்தை அடையிறாங்க. இப்ப ஒரு அப்துல் கலாம் வாழ்ந்தார், ஒரு காமராஜர் வாழ்ந்தார், எவ்வளவு எளிமையா வாழ்ந்திருக்காங்க அந்த மனிதர்கள் வந்து நம்ம பார்க்கும்போது கேட்கும்போது அவங்க வாழ்க்கை வரலாறு கேட்கும்போது அவங்க எளிமையா இருந்தாங்க. ஒரு ஆடம்பரமோ உடல் அலங்காரமோ பெரிய வசதி வாய்ப்புகளோ சாதனங்களோ எனக்கு இன்னும் வேணும், நான் இன்னும் பெரிய பதவியில் இருக்கேன், நான் இதெல்லாம் செஞ்சுக்கிறேன் கொண்டுக்கிறேன் அப்படி இல்லை. அவங்க வெளிப்புறமா உடலுக்கான தேவைகளை கவனம் கொடுக்காம உள்ளத்துக்குள்ள அவங்க வந்து அந்த உள் நலத்தை அவங்க வந்து பேணி பாதுகாத்தாங்க. இன்னைக்கு வரலயே ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டிவா இந்த உலகம் அவங்கள எடுத்துக்குது. அப்போ ஒரு மனிதனுடைய சுயத்துக்கான நலம் ஒரு மனிதன் உருவாக்குறான்னா அவன் ஒருத்தனோட முடிஞ்சிடாது, ஒரு சமுதாயத்துக்கே ஒரு பாடமா இருக்கும். ஆனா இது ஒரு நல்ல பாடமா இருக்கும். அதே போல எனக்கு இன்னும் வீடு மேல வீடு, கார் மேல காரு, பணம் மேல பணம் கட்டுக்கட்டா அப்படி எல்லாம் சேர்த்து வச்சு இந்த நாடு பத்தலன்னா சுவிஸ்ல சுவிட்சர்லாந்துல போய் சேர்ந்துச்சு இப்படி எல்லாம் பண்ண அந்த உடல் ரீதியான அந்த நலத்தை உலகம் கூட விரும்புறது இல்லை. வாழ்க்கை கொஞ்ச காலம்தான், ஏன் இத்தனை கோடிகள் லட்சங்கள் கோடிகள் எதுக்கு, அது நாலு பேர் கொடுத்துட்டு போயிருக்கலாமே தான். அவங்கள வந்து அவன் விட்டுட்டு தான் போறான் எல்லாத்தையுமே. ஆத்மா அந்த உடலை விட்டு நீங்கினானே அவனுடைய எல்லா சேமிப்பும் இங்கதான் இருக்கும், அவன் எங்க போறான்னு தெரியாது. அப்ப அவனுடைய அடையாளம் எப்படி இருக்குன்னா அவன் ஒரு மகா பாவி, அவன் ஒரு கொள்ளைக்காரன், அவன் ஒரு திருடன், சமுதாயத்தை திருடினவன், வஞ்சித்தவன், பலருடைய வாழ்க்கையை வஞ்சித்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து உயர்த்திட்டான். ஒரு நல்ல அடையாளம் இருக்காது, ஒரு பேட் ரோல், எதை செய்ய எதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றது ஒரு அடையாளமா வாழ்ந்துட்டு போறாங்க. அது வந்து அந்த ஆத்மா தனக்கும் நலம் பண்ணிக்கல, சமுதாயத்திலையும் ஒரு சப்போர்ட்டிவா இல்லை. எல்லா தர்மங்களும் அதாவது எல்லா மதங்களும் எதை வலியுறுத்தி இருக்காங்க காலம் காலமா அப்படின்னு சொன்னா, உன்னுடைய மனதை செம்மைப்படுத்து, தன்னை அடக்குகிறவன் தான் மகாவீரன் அப்படின்னு தான் சொல்றாங்க. தன்னை அடக்குறதுன்னா என்ன, ஏன் அடக்கணும், தன்னை அடக்குறதுன்னா தன் மனதை அடக்குறது. மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா, கவிஞர்கள் கூட சொல்றாங்க இல்லையா. இந்திரியங்களை கட்டுப்படுத்து அப்படின்னே ஒரு தர்மம் இருக்கு, ஜெயின் தர்மம் இருக்கு, எல்லா தர்மங்களும் அதுதான் சொல்லுது கூட. அவங்களதான் மகாவீரன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் வந்து உள்ளுக்குள்ள தன்னுடைய நலம் தன் புத்தி கெடக்கூடாது, தன் மனசு பலகீனமாகக்கூடாது, சத்திய தர்மங்களை மீறக்கூடாது. இது வாழ்க்கைன்றது கொஞ்ச காலம்தான், அது வந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் வானொலியின் தெய்வத்துள் வைக்கப்படும் எல்லாம் ஏன் சொன்னாங்க. வாழ்வாங்கு வாழறதுன்னு என்ன, வசதி வாய்ப்புகளோட வாழ்த்த
வாழ்வாங்க வாழறது, நல்லா சாப்பிட்டான், விதவிதமா சாப்பிட்டான், விதவிதமா ட்ரெஸ் போட்டான், விதவிதமா நகை போட்டாங்க. எங்க பார்த்தாலும் அவங்களே சமுதாயத்துல நடமாடினாங்க, பெரிய ஒரு செலிபிரிட்டியா மாறினாங்க. இதெல்லாம் வாழ்வாங்க வாழறதுன்னு அர்த்தம் கிடையாது. வாழ்வாங்க வாழ்ந்தவங்க யாரு அப்படின்னு சொன்ன, உண்மைக்காக வாழ்ந்தவங்க. எங்கேயோ எப்பயோ வாழ்ந்த ஒரு ஹரிச்சந்திரன் நமக்கு என்ன நினைவுக்கு வருது? புராணங்கள்ல சொல்லப்பட்ட துச்சாதனனோ துரியோதனனோ என்ன நினைவுக்கு வராங்க? வாழ்வாங்க வாழ்ந்தது யார்? அந்த சுயத்தை வந்து நல்ல ரீதியில கொண்டு போற ஆத்மாக்கள்னா தானும் நன்மையை தேடிக்கிறாங்க, சமுதாயத்துக்கும் நன்மைய தூண்டுறதுக்கு ஒரு கருவியா இருக்காங்க, தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உணர்த்தப்படுறாங்க. இதுதான் வாழ்க்கைன்னு உணர்த்துறதுக்கு ஒரு ஒருத்த ஒரு விளக்கு எரிஞ்சதுன்னா அதனுடைய சுத்தி வட்டாரத்தினுடைய இருள் அது போக்குது, தான் ஒளியா இருக்கிறதுனால. அதனால சுயத்தினுடைய நலம் இந்த உலகத்துல யாருக்கிட்டயுமே யோசிக்கப்படவே இல்லை. இந்த உடல் நலம் தான் அதிகமா இருக்கு. இந்த சுயநலம்ன்றது தவறா பயன்பாட்டுல இருக்கு அந்த வார்த்தை. அதாவது உடல் தேவைகளுக்கான ஒரு குறுகிய கண்ணோட்டம், குறுகிய வாழ்க்கையில மனுஷன் பதுக்கி வச்சுக்கிறதும் தான் மட்டுமே அனுபவம். அதுக்கு வந்து பேராசை, லோபம், காமம், அகங்காரம் அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க அந்த மாதிரி வாழ்க்கை. ஆனா யார் சுயநலத்துல இருக்காங்களோ அவங்கள வந்து தர்மம், கருணை, அன்பு, சகோதரத்துவம், பரந்த இதயம் இப்படிதான் சொல்ற. அப்போ அந்த சுயநலம்ன்ற வார்த்தை எவ்வளவு நல்ல வார்த்தையா இருக்கு. நம்ம எல்லாருமே சுயநலத்தோட இருக்கணும்ன்றதான் விரும்பணும். அதுதான் கடவுளுக்கும் விருப்பமான வாழ்க்கையா இருக்கும். அது நம்மளுடைய அடுத்த ஜென்மங்களையும் தீர்மானிக்கும், ஒரு சமுதாயத்தை கூட சீர்படுத்தும். இன்னைக்கு வந்து சமுதாயத்தை சீர்படுத்துறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பேர் பாக்குறோம் நம்ம, கார்ல் மார்க்ஸ் பாக்குறோம், பெரியார்னு பாக்குறோம், எவ்வளவோ பேர் பாக்குறோம். அந்தந்த நாடுகள்ல அவங்கவுங்கள வந்து ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு அறிஞர்கள் வந்தாங்க சமுதாயத்தை சீர்படுத்துறதுக்காக, அவங்க சில கருத்துக்களை சொன்னாங்க அப்படிலாம். அது எல்லாமே மனசு செம்மப்படுத்துறதாதான் இருக்கு. உடம்ப பாலிஷ் பண்ற விஷயம் கிடையாது, மனசை பாலிஷ் பண்ற விஷயமா இருக்கு. அது தனி மனிதன் ஏற்படுறது, அவனை சுத்தி இருக்கிறவங்க மேல அதனுடைய அந்த வைப்ரேஷன் எடுத்துக்கலாம், அதனுடைய பிரபாவம் கண்டிப்பா ஏற்படும். ஒரு மனுஷன் நல்லவனா வாழ்ந்துட்டு இருக்கான்னா நாளடைவுல அந்த பிரபாவம் அடுத்தவங்க மேல பதி. நாம கூட பாரு, அவங்க அப்படி இருக்காங்க. ஒரு நல்ல மனுஷன் முன்னாடி ஒரு திருடன் போன கூட வணங்கிட்டு தான் போவோம். ஏன்னா அவனுக்கு அந்த நேரம் அவன் மனசும் பக்குவப்படும். இதெல்லாம் நமக்கு நிறைய கதைகள்ல பாக்கும். நீங்க ரொம்ப நல்லவங்க, உங்களை மட்டும் விட்டுடுறேன் நானு அப்படின்வாங்க சில பேர். ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையில தொந்தரவு ஏற்படும் போது இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணா நமக்கு ஏதாவது தொந்தரவு வந்துடும். அவங்க நல்லவங்கன்னு அடையாளப்படுத்தப்பட்டது என்ன? நல்ல மனம், நல்ல சிந்தனை, ஒழுக்கம், பரோபகாரம், சமநிலை, இதெல்லாம் இருந்ததுனாலதான் அவங்க நல்லவங்கன்னு அடையாளப்படுத்தப்படல. பணம் இருக்கு, பங்களா இருக்குன்னா அவங்களை நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி சம்பாதிச்சான் தெரியல அவன் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுதான் சுயநலம்னு கருதப்படுது. ஆனா இங்க வந்து ஆத்ம நலம் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்னைக்கு இல்லாம இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு முழு உலகமே எல்லா சந்தர்ப்பத்திலையும் தவறான வழியிலே போயிட்டு இருக்காங்க. இப்ப சொல்றாங்க இல்லையா, ஒரு ரயில் விபத்து நடக்குது, இப்ப ஒரு ரோட்ல ஒரு விபத்து நடக்குது, இப்ப கொரோனா வந்தது. அந்த நேரத்துல மனுஷங்க என்ன சொல்லி சொல்லி மாஞ்சி போறாங்க அப்படின்னா, அந்த ரயில் விபத்து நடக்குதுங்க, ஒரு பெண் வந்து கையோ காலோ அதுல எதுல மாட்டிக்கிட்டு தவிக்கிறா, உயிருக்கு போராடுறா, ஒருத்தர் போய் அந்த பெண்ணை வந்து காப்பாத்தணும்ன்றதுக்கு முன்னாடி அவ கழுத்துல இருக்கிறதா அவன் எடுக்கிறான், முதல்ல கையில இருக்கிற வளையில கட்டிட்டு இருக்கான், காதுல இருக்கிற தோடை கட்டிட்டு இருக்கான், அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான்.
ஆனா இவனுடைய செயல் அந்த நகைகளை எடுத்து பத்திரப்படுத்துறதா தான் இருக்கு. ஒரு மனிதனுடைய உயிர் ஒரு சித்திரவதையை அனுபவிக்க கூடிய ஒரு சூழ்நிலையை கண்ணில் நெருக்கமா பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு மனிதனுடைய மனம் எவ்வளவு கெட்டு போயிருக்குதுன்னா, அந்த பணத்தை வச்சு அவன் என்ன பண்ணுவான், மனசு புத்திக்கு தேவையா பணம், அந்த பணத்தை வச்சு அவன் நல்லா சுத்துவான், செலவு பண்ணுவான், நல்லா சாப்பிடுவான், ட்ரெஸ் எடுத்துக்குவான், ஒரு வீடு வாசல் வாங்குவான், அதான் வெளிப்புறமான வசதிகளை தான் உருவாக்கும். ஆனா உள்ள வந்து ரொம்ப கெட்டுப்போம், பழி பாவத்துக்கு ஆளாகிறாங்க. இதுதான் கேரக்டரா தயாராகுது. ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனசு புத்தியை எப்படி கொண்டு போறாங்களோ அதுதான் கேரக்டரா மாறுது. அதுக்குதான் சம்ஸ்காரம்னு ஒரு பேர். அதுதான் சாஸ்திரங்கள் ஆகம கர்மா, பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா அப்படின்னு கர்மாவை வகை வகையா சொல்லியிருக்காங்க. என்ன கர்மா பண்ணன்னு தெரியலையே, இப்படி நான் கஷ்டம் அனுபவிக்கிறேனே அப்படின்னு சொல்றாங்கன்னா, நான் இந்த பிறவியில யாருக்கும் ஒண்ணுமே செய்யல, ஆனா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா அப்படின்றோம். கடவுளுக்கு ஏன், கடவுளுக்கு என்ன பாரபட்சம் இருந்தா அவர் கடவுள்னு சொல்லுவோமா? ஒரு எந்த தாயுமே தன் ஒரு குழந்தைய நல்ல பண்ணி ஒரு குழந்தைய தாழ்த்த மாட்டாங்க. ஒரு மனித தாய், ஒரு தாயை காட்டிலும் 70 மடங்கு உயர்ந்த அன்பு இருக்கிற ஒரு அல்லான்னு சொல்லிட்டு குரான்லயும் இருக்கு. ஒரு தாயினுடைய இதயத்தை போல பல மடங்கு அதிக அன்பு ஒவ்வொரு உயிர் மேலையும் இறைவனுக்கு இருக்குன்னு அவங்க குறிப்பிட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது இது எங்க நடக்குது தப்பு? நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட சுகம் துக்கம், அவனுக்கு என்ன, அவன் போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணானோ, நல்ல செல்வ செழிப்பான வீட்டுல பிறந்து நல்லா எல்லாத்தையும் அடையிறான். இப்ப 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, அதுல ஒருத்தர் பணக்கார பிள்ளையா இருந்தா அந்த பிள்ளையை பார்த்து மற்ற நண்பர்கள் சொல்லுவாங்க, ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கான், அவன் நல்ல ஆரோக்கியத்தோட பிறந்திருக்கான், அவன் நல்லா புண்ணியம் பண்ணியிருக்கான், அவனுக்கு நல்ல படிப்பு ஏறுது, நல்ல வேலைக்கு போயிட்டான், நான் என்ன கர்மா செஞ்சேன்னு எனக்கு படிக்கவும் ஏறல, படிக்கவும் இல்லை, ஒரு வேலையும் கிடைக்கல, காலம் புற கஷ்டப்படுறேன் அப்படின்னா, இந்த கர்மாவை எப்ப செஞ்சாங்க அவங்க? அதாவது ஆத்மாவுக்கு அழிவில்லை அப்படின்னு தான் எல்லா தர்மங்களும் சொல்லுது. அந்த அழிவில்லாத ஆத்மா போன பிறவியில் இப்படியெல்லாம் உடல் நலத்துக்காக என்னென்னமோ பதுக்கி வச்சு, அவங்கள அடிச்சு, இவங்கள பிடிச்சி, அவங்கள தொந்தரவு பண்ணி துன்புறுத்தி பறிச்சுக்கிட்டு, அது வந்து கள்ளத்தனமா தனக்காக அதை உருவாக்கிக்கிட்டு தான் மட்டுமே அனுபவிக்கணும், தன்னை சேர்ந்தவர்களுக்கு அது போய் சேரணும்ன்ற பிளான் பண்ணி அந்த தன்னை சேர்ந்தவர்கள் எங்க இருக்காங்களே மறந்து போய் இந்த பிரிவுக்கு வந்து உட்கார்ந்துருக்கு. அப்ப அங்க செஞ்ச கர்ம பலன், அங்க விதைச்ச விதை அது வளர்ந்து இங்க வந்து இப்ப பலன் கொடுக்குதுன்னா, அது விதை வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அப்ப இங்க அறுக்கும் போது கடவுளை நிந்திக்கிறது, கடவுள் தான் அப்படி படைச்சான்னு, அது கடவுளே படைச்சதா கூட இருக்கட்டும், அது நியாயம் தானே, கடவுள் நீதிபதி தானே, அவங்கவுங்க கர்மாவுக்கு கூலி கொடுக்கிறவர் தானே, அவரே படைச்சு அவரு தான் உருவாக்குனார்னு கூட அதுல என்ன நியாயம் தானே இருக்கு. இந்த கர்மா அப்படின்றது யார் ஏற்படுத்துறாங்க? இந்த உடல் வந்து கருவி மட்டும்தான், இந்த உடல்னா வாய் தான் போய் பேசுது, அந்த வாய் பொய் பேசுறதுக்கு முன்னே மனசுல அந்த பொய் பேசணும்ன்ற எண்ணம் முதல்ல மனசுக்குள்ள ஆத்மாவுக்குள்ள உருவான பிறகுதான் அந்த கண்ணு இப்படி கண்ணை உருட்டுறது மிரட்டுறது, அந்த வாயில தகாத வார்த்தைகள் கடினமா பேசுறது இல்ல அன்பா பேசுறது, இந்த வார்த்தை வெளிப்படுறதும் பார்வை வெளிப்படுறதும் உள்ள இருக்கிற ஆன்மாவினுடைய பிரதிபலிப்பு. Face is the index of the mind. அப்படி சொல்றாங்க இல்லையா, ஒரு மனதினுடைய பிரதிபலிப்பு தான் முகம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்றாங்களா இல்லையா, அப்ப இந்த அகம்ன்றது எங்க இருக்கு, அதனுடைய அழகு தான் முகத்துல தெரியும், அப்ப அகத்தினுடைய அழுக்கு கூட முகத்துலதான் தெரியும், அதனாலதான் அந்த மாதிரி வார்த்தைகள் பேசுறவங்க அகம் அழுக்கா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த சுயம் நலம் அங்க இல்லை,
நான் இப்படி அழுக்கா இருக்கேன், என்ன நான் நலமா பண்ணிக்கணும்? அதாவது வாழ்க்கைக்கு வந்து ஒரு வழி வகுத்துக்கணும். வாழ்க்கைன்றது நம்மளுடைய கையில தான் இருக்கு. எந்த சிச்சுவேஷன்லயும் முடிவெடுக்கக்கூடியது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களதான் இருக்கு. இப்போ ஒரு கெடுதலான சிச்சுவேஷன்ல எல்லாருமே தப்புதான் பண்ணணும்ன்றது ஒண்ணும் கிடையாது. சிச்சுவேஷன் அப்படி, அதனால நான் தவறு பண்ணேன் அப்படின்னா, இப்ப புத்தருடைய கதையில நம்ம என்ன கேள்விப்படுறோம்? ஒரு நதிக்கரையில அவர் உட்கார்ந்து இருந்தாரு, ஒரு ஆற்றங்கரையிலயோ நதிக்கரையிலயோ உட்கார்ந்து இருந்தாரு, இல்ல குளத்துக்கரையிலயோ அவர் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு தேள் என்ன பண்ணுச்சு, அந்த கரையோரமா அப்படி போயிட்டு இருந்தது, அது தவறி அந்த தண்ணியில விழுந்துச்சு. அந்த கரையோரம் உட்கார்ந்து இருந்த புத்தர் என்ன பண்ணாரு, இது அவருடைய பெயரால சொல்லப்பட்டிருக்கிற கதை, இது அந்த தர்மத்துல சித்தாந்தமா இருந்தாலும் சரி, பிற்காலத்துல புனையப்பட்ட கதையா இருந்தாலும் சரி, நம்ம இங்க வந்து ஒரு மாறல் தான் பார்க்கணும். அந்த கதையில இருந்ததா இல்லையா அந்த ஆராய்ச்சி வேண்டும். அந்த தேள் வந்து அந்த தண்ணியில தவறு விழுந்துடும் போது புத்தர் என்ன பண்றாரு, சட்டன்னு கையை விட்டு அது செத்து போகும்போது தண்ணியில தத்தளிக்குதுன்னு கையை விட்டு மேல எடுக்கிறார். எடுக்கும்போது அதுக்கு முதலே குழப்பமா இருக்கு, அந்த உயிர் ஒரு பயம் வேற, அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த குழப்பம் பயம். பொதுவாகவே விலங்குகள் வந்து தனக்கு ஏதாவது ஆபத்துன்னா கொஞ்சம் தற்காத்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணும், அந்தந்த உடல்கள்ல அதுக்கு தகுந்த மாதிரி சில அமைப்புகள் இருக்கும். அந்த மாதிரி இந்த தேள் என்ன பண்ணது, இவர் எடுத்த உடனே அவர் கையில கொட்டிடுச்சு, இவர் தான் எனக்கு ஏதோ ஆபத்து பண்றாருன்னு. அது அந்த உயிரினத்துக்கு தெரியாது இல்லையா என்ன நடக்குதுன்னு. உடனே இவருக்கு அந்த வலி பொறுக்க முடியாம அப்படின்னும் போது திரும்ப தண்ணியில விழுந்துருச்சு. ஐயோ விழுந்துருச்சு தண்ணியில, திரும்ப கையை விட்டு எடுக்கும்போது திரும்ப கொட்டுறோம். அப்ப இந்த மாதிரி அது விழறதும் இவர் எடுக்கிறதும் அது கொட்டுறதும் தொடர்ந்து நடக்கும்போது அந்த சீடர்கள் கேக்குறாங்க, சுவாமி நீங்க ஏன் அப்படி பண்றீங்க? அது சும்மா நாம என்ன பண்ணுவோம், அது எங்கேயோ ஒண்ணு போயிட்டு இருக்கும், எங்கேயோ ஒரு தேள் எங்கேயோ போயிட்டு இருக்கும் தெருவுல. நம்ம ஒரு தெருவுல நடந்து போறோம்னா அந்த ஓரத்துல எங்கேயோ ஒரு தேள் போயிட்டு இருந்ததுன்னா அது எங்கேயோ கிளம்பி எங்கேயோ போகுது, நம்ம வீட்டுல கூட இல்லை அது தெருவுல. நம்ம உடனே அதை வந்து எதையோ ஒண்ணு எடுத்து அதை முதல்ல அடிச்சு சாகடிச்சுட்டு தான், அங்க ஒரு தேள் இருந்தது நான் அடிச்சேன் அப்படின்னு. அது எந்த பிராணியுமே, பாம்பு கூட சொல்லுவாங்க, அது நாம ஒண்ணும் பண்ணலன்னா அதுவும் ஒண்ணும் பண்ணாது. ஒரு சிங்கம் புலி கூட என்ன சொல்றாங்க, அந்த உயிருக்கு நாம பாதிப்பு கொடுக்கலன்னா அது கூட ஒண்ணும் பாதிப்பு கொடுக்காது. அது பசி ஆறிடுச்சுன்னா ஒரு சிங்கமே வயிறு நிறைய சாப்பிட்டுச்சு, இறை கிடைச்சிருச்சு, தின்னுடுச்சுன்னா பக்கத்திலேயே மனுஷன் போயிட்டே வந்துட்டு இருந்தாலும் அது கண்டுக்காதுன்றாரு. இதுதான் விலங்குகளினுடைய அமைப்பு. அப்போ அந்த சிஷ்யர்கள் கேக்குறாங்க, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க திரும்ப திரும்ப அப்படின்னா, அவர் என்ன சொன்னார் பதில்னா, அந்த உயிரினத்துக்கு தெரியாது நான் தான் காப்பாத்துறேன்னு தெரியாது. ஆனா தன்னுடைய ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தன் என்ன செய்யணும், அது கொட்டுது, கொட்டுறது அதனுடைய பழக்கம், அது திரும்ப திரும்ப கொட்டுதுன்னா தன்னுடைய குணத்தை அது எல்லா ஒரு நேரத்துலயும் விடாம தன்னுடைய குணத்தை அது வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்குன்னா, நான் மனுஷன், என்னுடைய குணத்தையும் நான் திரும்ப திரும்ப பயன்படுத்திட்டு தானே இருக்கும். இங்க அது கொட்டுதுன்றதுனால சரி விழுந்து தண்ணியில மூழ்கி சாகுன்னு எப்படி விட்டுற முடியும், நான் மனுஷன் இல்லையா, மனித குணம்னு இருக்கு இல்லையா, பிற உயிரை காப்பாத்துற ஒரு அளவுக்கு அவனுக்கு ஆற்றல் இருக்கும்போது அவனுடைய குணத்தை அது காட்டுது தொடர்ந்துன்னா, அப்ப என்னுடைய குணத்தை தான் நானும் காட்டணும், அது அதுவா இருக்கும்போது நான் நானா இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி அவர் சொன்னாரு, அதாவது சிக்கல் இருக்கு, பிரச்சனை இருக்கு, கஷ்டம் இருக்கு, அதனால தான் தவறு பண்றதுக்கு இதெல்லாம் உதாரணங்கள் நிறைய வாழ்ந்திருக்காங்க, எவ்வளவோ இம்சைகள் பட்டிருக்காங்க. சிலுவையில் அறையும் போது கூட பரமபிதாவே இவர்கள் எதனால தவறு செய்யறாங்கன்னு தெரியாம செஞ்சிட்டு இருக்காங்க, இவங்களை மன்னிங்க அப்படின்னு இயேசு பெருமான் சொன்னாருன்னு கிறிஸ்துவ வேதம் சொல்லுது. அப்ப சிச்சுவேஷன்ல தப்பு பண்றேன்னு கூட யாரும் சொல்ல முடியாது. நாம சும்மா இருக்கும்போதே தப்பு பண்றோம்னா, அதுவும் நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு நாம துக்கம் கொடுக்குறோம்னா, இதுக்கு பேரு சுயநலமா? உண்மையில சுயநலம் என்ன?
ஒரு அந்த காலத்துல தர்மங்கள் வகுக்கப்பட்டது. சில வந்து தர்மங்கள் அப்படின்ற பேர்ல அதர்மங்கள் வந்து உருவாச்சு. அந்த அதர்மங்கள் வந்து பாரபட்சமானதா இருந்தது. அதர்மம் எது தர்மம் எது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி, நிறைய பேருக்கு இந்த குழப்பங்கள் இருக்கு. தர்மம்ன்ற பேர்லதான் எல்லா ரிலிஜியன்லயும் சில வழிமுறைகள் இருக்கு. இத நாம வந்து முன்னோர்கள் சொன்னாங்க இல்லையா, அதை நாம கொண்டு போறது தானே தர்மம். அது அதுக்கு பேர் தான் தர்மம். வழி வழியா என்ன வழக்கு வந்திருக்கோ அதை நான் வந்து பின்பற்றுறதுதான் என்னுடைய தர்மம். குல தர்மம், சமுதாய தர்மம், மனித தர்மம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. நிறைய குழப்பம் இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கு. அது எல்லா ரிலிஜியன்லயுமே இருக்கு. இது வந்து முன்னோர்கள் கொண்டு வந்தது. இந்த சட்டத்திட்டம், சமுதாய அமைப்பு, மனித வாழ்க்கை எல்லாத்துக்குமே சிஸ்டம், ரூல், ரெகுலேஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். பெரியவங்க சொன்னாங்க, மூத்தவங்க சொன்னாங்கன்னா, பெரியவங்க சொன்னாங்கன்னா பெருமாள் சொன்ன மாதிரி எல்லாம் ஒரு வழி இருக்கு. ஆனா தர்மமா அதர்மமா, அதர்மம் தர்மத்தினுடைய இடத்துல இருக்கா, இல்ல தர்மம் அதர்மத்தினுடைய இடத்துல இருக்கா, என்ன முரண்பாடுகள் இருக்கு? உள்ளுக்குள்ள நிறைய முரண்பாடுகள் இருக்கு. உதாரணத்துக்கு, பெண்கள் வந்து தெய்வத்துக்கு சமமா மதிச்ச ஒரு தர்மம் இந்து தர்மம். பூமியாவும், ஒரு நதியாகவும், ஒரு தேசமாகவும், ஒரு பாஷையாகவும் பெண்ணு தான் அங்க குறிப்பிடுறாங்க. மதர் டங், மதர் லேண்ட், ரிவர் கங்கா, காவேரி, கோதாவரி, பாரத மாதா, வந்தே மாதரம். பெண்கள்ன்றது ஒரு தெய்வீகமான ஒரு பெண்ணுன்னா ஒரு தெய்வம் போல, முதல் குரு, இப்படி எல்லாம் பெண்களுக்கான முதல் இடம், பெருமைக்குரிய இடமா இருந்தது. ஆனா சில தவிர்க்க முடியாத விஷயங்களை கூட நாம இங்க குறிப்பிட்டு சொல்லதான் செய்யணும். பெண்ன்றவ காம பிசாசு, பெண்கள் நெருங்கவே கூடாது. ஒரு சகோதரனோ தந்தையோ மகனோ யாருமே தனியா இருக்கிற ஒரு பெண்ணுகிட்ட இருக்கக்கூடாது. பெண்ணன்ற வெறும் போக பொருள் மட்டுமே. அவள் எழுதப்படாத சட்டப்படி ஒரு அடிமை. அப்படிலாம் சில விஷயங்கள் கூட ஹிந்து தர்மத்துல இருக்கு. அப்போ இது ரெண்டுத்திலயும் எது எடுத்துக்கலாம், எது தர்மம், தர்மத்தை அடையாளப்படுத்திக்கிறது எப்படி? நம்ம வாழ்க்கை வந்து கொஞ்ச காலம்தான் நமக்கு இருக்கிறது, 100 வருஷமா கூட இருக்கட்டும். ஒரு முழு 100 வருடங்கள் ஒருத்தர் வாழ்ந்தாங்கன்னா கூட 100ன்றது கூட முடிஞ்சு போகுது இல்லையா. அப்ப 100 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க இறந்து தானே போகணும். ஆத்மா அந்த உடலை விட்டு நீங்கி வேற இடத்துக்கு தானே போகுது. 100 வருஷம் இருந்தா மட்டும் அதுக்கப்புறம் கூட விட்டுட்டு தானே போகணும். ஆனா அந்த உலகம் இயங்கிக்கிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்குன்னா நம்மளுக்கு வந்து தற்காலிகமான ஒரு வாழ்க்கை தான். அப்ப அந்த வாழ்க்கையை வந்து வாழும்படி வாழ்ந்தா வையகத்துள் அப்பயே பார்த்தோம், வானூரியும் தெய்வத்துள் வைக்கப்படும், அந்த வாழ்க்கையை வாழலாமே. அப்ப எதை ஃபாலோ பண்ணலாம்? சுயத்துக்கு நலம் எதுல இருக்கு? சுயநலம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை. அந்த சுயநலத்தை பத்தி யோசிக்காததுனால்தான் இந்த உலகம் இன்னைக்கு இவ்வளவு கேவலமா துர்கதியில எல்லா இடத்துலயுமே நீக்கமர நிறைஞ்சிருக்கிறது. பாவமும் துக்கமும் பயமும் கவலையும் வறுமையும் கொடூரங்களும் கலவரங்களும் இதுதான் நீக்கமர நிறைஞ்சிருக்குது. சர்வ வியாபியா கடவுள் எங்க இருக்காரு? சர்வ வியாபியா சுய நலத்தோடு இருக்கிறவங்க கிட்டதான் கடவுள் இருப்பார். இந்த உடல் தேவைகளுக்கான நலத்துல எல்லா மனிதர்களும் போயிட்டாங்க. உடல் சுகம், இன்னொருத்தர் வீட்டு பெண்ணு, அந்த குழந்தைய அவங்க எப்படி எல்லாம் வளர்த்தாங்க, ஆளாக்குனாங்க, அதை எப்படி சுமந்து பெற்றாங்க. சின்ன குழந்தைய வந்து இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் பண்றாங்கன்னா அந்த ஆத்மாவில எவ்வளோ சுய நலம் இருந்தா, தர்மம் இருந்தா அந்த காரியம் பண்ணுமா? இப்ப நமக்கு தேவையானது சட்டம், கைது, அரெஸ்ட்ன்றதை விட ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஞானம் கொடுக்கணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் மாரல் சப்போர்ட் தேவையா இருக்கு. இன்னைக்கு
ஒவ்வொரு சுயத்துக்கும் நலம் தேவையா இருக்கு, நலம் கெட்டு போயிருக்கு. அந்த காலத்துல கூட லெட்டர் எழுதும்போது எழுதுவாங்க, நலம் நலம் அறிய ஆவல்னு. நலம்ன்றதே மனுஷன் என்ன நினைச்சுக்கிட்டான், வெளிப்புறமானதுன்னு நினைச்சுக்கிட்டான். அதாவது வெளிப்புறமா இருக்கிற இந்திரியங்கள் மூலமா அடையக்கூடியதுதான் நலமான வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா நலம்ன்றது உள்புறமா இருக்கக்கூடிய, அது உள்ளுக்குள்ள நலம் இருந்தா வெளிப்புறமா நலமான காரியம் தான் செய்வான் மனுஷன். நல்லதையே பார்க்கறது, நல்லதையே விரும்புறது, நல்லதையே செய்யறது, சிச்சுவேஷன் நேரத்துல கூட தர்மத்தை மீறாம இருக்கு. அந்த அளவுக்கு நலம் ஒவ்வொரு மனித ஆத்மாவிலையும் இன்னைக்கு இருந்திருந்தால் இதுதான் சொர்க்கம். அதனாலதான் காந்திஜி முதலானவங்க கூட ராமராஜ்யம் வேணும், நம்ம பாரதத்துக்கு ஒரு அமைதியான மனிதர்கள், ஒரு நல்ல மனசு இருக்கிற மனுஷங்க இருக்கணும் இந்த பூமியில, அப்பதான் அந்த மாதிரி உலகம் வேணும்னு அவர் கூட ஆசைப்பட்டார். அதாவது தர்மமா இது அதர்மமா, இப்ப நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், நான் போயிட்டு இருக்கிற வழி சரியா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணுமா இல்லையா? நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு ஊருக்கு போறோம், தெரியாத இடத்துக்கு போறோம், நம்ம போயிட்டு இருக்கிற பாதை சரியா இருக்கா இல்லையா, நமக்கு ஒவ்வொரு நொடியும் நமக்கு கேள்வியாவே இருக்கும். அங்கங்க விசாரிச்சுக்கிட்டே இருப்போம், எங்க இந்த வழிதானா அந்த ஊருக்கு போறது, அங்கங்க கேட்போம், இல்லைங்க இது இந்த அந்த ஊருக்கு போகாதுங்க, நீங்க வழி தவறி வந்துட்டீங்க, அது அந்த பக்கம் போகணும், இன்னும் பின்னாடி ஒரு 1/2 கிலோமீட்டர் போய் ரைட்ல எடுங்கன்னு யாரோ சொன்னாங்கன்னா கஷ்டமா இருக்கும். அதனால அங்கங்க கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி வாழ்க்கையினுடைய பயணத்துல கூட நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நான் கடந்துகிட்டு இருக்கிற பாதை சரியா போயிட்டு இருக்கேன், ஏன்னா இது அடுத்த பிறவிகளை தீர்மானிக்குது. இங்க நான் விதைச்சுக்கிட்டு போற விதைகள் அடுத்த பிறவியை கூட தீர்மானிக்கும். பூர்வ ஜென்ம வாசனை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, கர்மா, அதாவது சம்ஸ்காரம், ஒவ்வொரு ஆத்மாவுக்குமே இருக்கக்கூடிய குணம். ஒரு தாய் வயிற்றுல 4 பேர் பிறக்கிறாங்கன்னா 4 கேரக்டரா ஏன் இருக்கிறாங்க? ஜெனட்டிக்கல் டிசார்டர். அது ஜெனட்டிக்கல் ஆர்டர்ன்றத பிசிக்கல் இருக்கிறது, பௌதிகமா இருக்கிறது. அப்ப அப்பா அம்மாவுடைய கேரக்டர் எல்லா பிள்ளைகளையும் இருக்காரு, வித்தியாசமானவங்களதான் இருப்பாங்க. என்ன தனித்தனி ஆத்மாக்கள் வேற இடங்கள்ல இருந்து அங்க இறந்து இங்க வந்து பிறந்திருக்கிறாங்க, அங்க இருந்த குணங்களை தான் கொண்டு வராங்க. நம்ம சிம்பிளா பாக்கணும்னா தர்மமா அதர்மமா நான் போயிட்டு இருக்கிற பாதைன்னு நினைச்சா அது எப்படி எடை போடுறது? நான் முதல்ல சுய நலத்தோட இருக்கிறேனா, ஆரோக்கியமா இருக்கிறேனா நானு? அப்பதான் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னால நலனை செய்ய முடியும். ஒரு குடும்பத்துல ஒருத்தர் நாலேஜுக்கு வந்தாங்கன்னா, அவங்க ஒரு நல்ல பாதையை உணர்ந்தாங்கன்னா, அந்த வழியில நான் போறேன்னா அதனுடைய விளைவுகள் அவங்க என்ன ரியாக்ட் எப்படி இருக்கு, அவங்களுக்கு அவங்களுடைய மனம் எப்படி இருக்கு, அவங்க வார்த்தைகள் எப்படி இருக்கு. அவங்க ஒரேடியா ஒரே நாள்ல யாருமே இன்ஜினியரோ லாயரோ டாக்டரோ ஆயிட முடியாது. அதுக்கான படிப்புக்கு அத்தனை வருஷங்கள் படிச்சு அதுல தேர்ச்சி அடைஞ்சு அதுல ஒரு நிலையை அடைஞ்ச பிறகுதான் அவங்களை டாக்டர்னே சொல்லுவாங்க. இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜ் சேர்ந்த உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவியான்னு யாரும் பண்ண மாட்டாங்க. அத்தனை காலம் அவங்க படிச்சு தேர்ச்சி அடையணும். ஆனா அந்த டாக்டர் ஆறதுக்காக தான் அவங்க சேர்ந்திருக்காங்க அந்த காலேஜ்ல. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடலியல் அந்த நாலேஜ கத்துக்கிட்டு தேர்ச்சி அடைஞ்சுதான் அந்த உடல் கூறு பத்தி ஆராய்ச்சி பண்ணி பண்ணி தான் ஒரு நாளைக்கு அவங்க வந்து மருத்துவர்களா வெளியே வந்து அந்த காரியத்தை பண்ண முடியும். அந்த மாதிரிதான் இந்த ஈஸ்வரிய ஞானம் இறைவனால கொடுக்கப்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்னா, இது எல்லாருக்குமே வந்து கடவுளே நேரடியா வந்துட்டாரா? பிரம்மகுமாரிகள் மூலமா கொடுக்கறது இறைவனுடைய ஞானம் தானா? அது சந்தேகமா இருக்கு. அது வந்து இதுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்ன்றாங்க, எங்களோட ஒத்துப்போக மாட்டேன்றாங்க, சமுதாயத்தோட ஒத்துப்போக மாட்டேன்றாங்க, அவங்க நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க, அப்படிலாம் ஒரு தோற்றம் இருக்கு. ஆனா நம்ம முன்னையே பார்த்த மாதிரி ஒரு விஷயம் தர்மமா இருக்கா அதர்மமா இருக்கா, அது நாம போறதா நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல அடுத்தவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கட்டும், நான் போறதுதான் சரி,
ஏன்னா கூட்டமா இருக்கிறது தான் சரி, மொத்த உலகம் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிதான் போறது. ஏன்னா மொத்த உலகம் இன்னைக்கு கண்ணீரும் கம்பளையுமா உட்கார்ந்துருக்கு, மொத்த உலகம் இன்னைக்கு நடுக்கத்தோடு உட்கார்ந்துருக்கு. அப்போ இவங்க எல்லாருமே எதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, மொத்த உலகமே ஏதோ தவறான கணக்குகளால இப்படி ஒரு முழு உலகமே ஒரு மாய தோற்றத்துக்குள்ள மாட்டி இருக்குன்றது கண் கூட தெரியுது இல்லையா. அப்ப எல்லாருமே பெரும்பாலானவங்க அந்த நேர் வழி எதுவோ அதுல இருந்து விலகி வேற வழியிலதான் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னும் போது அந்த உலகத்தோடயே ஒத்து போகணும்னு நினைக்கிறோம். துக்கம் இல்லாத, கவலை இல்லாத, நோய் இல்லாத, துக்கத்தை கொடுக்க கூடாத, சுகத்தை கொடுக்கக்கூடிய, நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு வழி இருக்கும் இல்லையா. மொத்த உலகமே ஒரே வழியில் தான் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் ஒரே மனநிலையில்தான் இருக்காங்க. சிலர் அதிகமா வெளிப்படுத்துறாங்க, சிலர் கொஞ்சமா வெளிப்படுத்துறாங்க, சிலர் வெளியே வெளிப்படுத்துறாங்க, சிலர் உள்ளேயே வச்சிருக்காங்க. ஆனா எல்லாருக்குள்ளயும் என்ன இருக்கு? பொறாமை இருக்கு, அகங்காரம் இருக்கு, கோபம் இருக்கு, எதெல்லாம் வெறுக்கப்பட்டதோ தர்மங்கள் அத்தனையும் இருக்கு. பொய் சொல்லாதீங்க, கொலை செய்யாதீங்க, திருடாதீங்க, விபச்சாரம் பண்ணாதீங்க, அதாவது புறம் பேசாதீங்க. இவ்வளவுலாம் நம்ம புறம் பேசாதவங்க யாருன்னா இருப்பாங்களா உலகத்துல? ஒருத்தர் பத்தி இன்னொருத்தர் புறம் பேசாதவங்க யாராவது நம்ம பாக்குறோமா? அப்போ தர்மங்களால மறுக்கப்பட்ட வாழ்க்கை தான் இன்னைக்கு உலகம் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா நான் போற தர்மம்னு ஒரு மனுஷன் சிந்திச்சான்னா எந்த அளவுகோலை வச்சு சிந்திக்கிறதுனா, ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றோம் அப்படின்னா எனக்கு நிம்மதி இருக்கணும், சமாதானம் இருக்கணும், உள்ளார்ந்த திருப்தி இருக்கணும், ஒரு நிறைவு இருக்கணும், ஒரு ஆழ்ந்த ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி எனக்கே இருக்கணும். அப்ப நான் நல்ல வழியில போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். பாருங்க, எவ்வளவுன்னா அவங்க வந்து உடலுக்கான தேவைகளை கொள்ளையடிக்கட்டும், கொலை பண்ணட்டும், மோசம் பண்ணட்டும், லஞ்சம் வாங்கட்டும், அட்டூழியம் பண்ணட்டும், உள்ளுக்குள்ள அரிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு உள்ளுக்குள்ள தடமாடிக்கிட்டே இருப்பாங்க, தடுமாற்றத்தோடயே இருப்பாங்க, ஒரு பயத்தோடயே இருப்பாங்க, கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து கேட்டான்னு சொல்லலாம், அவங்க வந்து கேட்டான்னு சொல்லலாம், இதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம்னு ஒரு நெகட்டிவ் தாட்ஸே இருக்கும் உள்ள. அப்போ நம்ம போற வழி சரியில்லைன்னு அர்த்தம், அதர்மமா இருப்போம். நம்ம மனநிலையிலேயே தெரிஞ்சுக்கலாம். இப்ப சத்தான சாப்பாடுக்கு சாப்பிட்டோம்னா உடல் ரியாக்ட் பண்ணுது இல்லையா ஆரோக்கியமா? குடிக்கிறாங்க, புகை பிடிக்கிறாங்க, தவறான பழக்கங்கள் ஈடுபடுறாங்க, உடம்பு காட்டுது இல்லையா? ஏதோ சரியில்லை, நீ கொடுக்கறதெல்லாம் எனக்கு சரியில்லைன்னு ரியாக்ட் பண்ண. அதே மாதிரிதான் ஆத்மா கூட, நம்ம என்ன விஷயங்களை உள்ள கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது இருக்கும். அப்ப அமைதியையும் சமாதானத்தையும் சகோதரத்துவத்தையும் எல்லாரும் நலனையும் விரும்புற ஒரு வழியில ஒருத்தர் போறாங்கன்னா அது தர்மத்தினுடைய வழியில தான் எடுத்துக்கணும். அதுதான் நிஜமான சுயநலம். அந்த சுயநலத்துல வாழறவங்களை நாம என்ன பண்றோம்? நீ பொது நலம் என்னன்னு எல்லாரும் போறாங்களே அப்படியேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் போன வழி எங்க இருக்காங்க? எல்லாருமே எல்லாரும் துக்கிகளாகவும் அசாந்தியாகவும் அதிருப்தியாகவும் நோயாளியாகவும் கவலையும் பயமும் பாரமும் சுமந்துகிட்டு இருக்கிறவங்களதான் இருக்கிறாங்க. அப்ப இவங்க போன வழி எல்லாம் போனாந்து இங்கதான் நின்று இருக்காங்க எல்லாருமே. அப்ப அதுல இருந்து ஒரு தனிப்பட்ட நிஜமான ஒரு அமைதியான வழியில மத்தவங்க போறாங்கன்னா நாம அதுக்கு ஊக்கம் உற்சாகம் கொடுக்கணும் இல்லையா? அவங்கள மதிக்கணும் இல்லையா? அந்த சுயநலம் அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்கள சேர்ந்த மத்தவங்களுக்கும் அதனுடைய தாக்கம் கண்டிப்பா இருக்கும். இப்ப நான் அமைதிய விரும்புறேன், நான் அமைதி வழியை நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா அந்த அமைதியா அமைதியைதான் அவங்க மற்றவங்களுக்கும் கொடுப்பேன். நான் வந்து சும்மா கத்துறேன், கூப்பாடு போடுறேன், அது அதுல எனக்கு இஷ்டம் இருக்குதுன்னா நான் கத்திக்கிட்டு கூப்பாடு போட்டுட்டு தான் இருப்பேன், மத்தவங்களுக்கும் டிஸ்டர்ப் பண்ணுவேன் நான். இந்த இலக்கணங்கள்லாம் வாழ்க்கையில இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் எப்படி இருக்கணும்னு திருவள்ளுவர் சொன்னார்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் அப்படின்னு சொன்னார். ஒரு மகன் எப்படி இருக்கணும், ஒரு தந்தை எப்படி இருக்கணும், எல்லாமே குறள்ல சொல்லப்பட்டிருக்கு. என்னோற்றான் கொல் எனும் சொல் அப்படின்னு வர் திருவள்ளுவர்.
இந்த மகனை பெத்தெடுக்கிறதுக்கு இந்த அப்பா எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கான்னு தெரியல அப்படின்ற வார்த்தைய சொல்ற எடுத்து கொடுக்கற மகனை பெற்ற தந்தை தான் உண்மையான மகனுடைய தர்மம்னு சொல்லுது. இப்படி தர்மங்கள் என்ன சொல்லுதுன்னா, தான் நல்லவனா இருந்து நலமான தனக்குள்ள நலமானதா இருந்து அந்த நலத்தை சமுதாயத்துக்கும் அந்த நலனை கொடுக்கறவங்களதான் உலகம் பாராட்டு. அப்ப சுயநலம் கண்டிப்பா தேவை இல்லையா? அதனால ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு அவங்கவுங்க சுயநலத்துல இருக்கிறாங்கன்னு நம்ம சாதாரணமா சொல்வோம். அது வந்து யாரு வேணா சொல்லலாம், பிரம்மா குமாரிகளா சொல்லலாம், உலகத்துல யாரு வேணா சொல்லலாம். ஆனா அந்த பாதையில அவங்க என்ன தயாராகிட்டு இருக்காங்க, அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க விருப்பங்கள் அங்க என்னவா இருக்கு, அவங்களுக்கு என்ன போதிக்கப்படுது அந்த இடத்துல, அவங்க வாழ்க்கையில இது இது வெறுக்கிறாங்கன்னு எதை வெறுக்கிறாங்க, ஒண்ணு விடுறாங்கன்னு எதை விடுறாங்க, அது தர்மங்கள் போதிக்கப்பட்டத வேண்டான்னு சொல்றாங்களா, இல்ல அதர்மங்கள் சொன்னத வேண்டான்னு சொல்றாங்களா? அந்த சிந்தனை செஞ்சாலே தெரியும் சரியான வழியில யார் போயிட்டு இருக்கோம், தவறான வழியில யார் போயிட்டு இருக்கோம். உண்மையான சுய நலத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் விரும்பணும்ன்றத ஆராய்ச்சி பண்ணி சிந்திக்கும் போதுதான் நம்ம உண்மை உணர்ந்துக்க முடியும். அதை விட்டுட்டு பொதுவா ஒரு கருத்து சொல்லக்கூடாது. எல்லாரும் எது விரும்புறோமோ அதுதான் நீயும் விரும்பணும், அதான் தர்மம் அப்படின்றது ஒரு என்ன சொல்றது, தான் தோன்றித்தனமான ஒரு கருத்து. அப்படின்னா இத்தனை மாரல்ஸ் எல்லாம் ஏன் இறைவனால அனுப்பப்பட்டிருக்கணும் அந்த காலத்துலேருந்து? இந்த காலம் வரலையும் இப்படிதான் வாழணும், எப்படி வேணாலும் வாழ்வேன், இல்ல இப்படிதான் வாழ்வேன், எதுக்கு அந்த கொள்கை? இப்படிதான் வாழ்வேன்றது ரெண்டு விதமா இருக்கு, நல்லவனும் அப்படியே சொல்றான் கெட்டவனும் அப்படியே சொல்றான்னா அதனுடைய ரிசல்ட் என்ன? அப்ப நாம எது செலக்ட் பண்ணணும், நான் எது விதைக்கணுமோ, ஏன்னா நான் தான் அறுக்க போறேன், அந்த கவலை இருக்கணும் நமக்கு. அதனால இந்த உடல் நலம்ன்றது இயற்கை தானாவே கொடுக்குது, ஒரு பருத்தியை தானாவே கொடுக்குது, ஒரு தானியத்தை உலகம் தானாவே கொடுக்குது, மழையை உலகம் தானாவே கொடுக்குது, காற்று தானாவே கொடுக்குது. இயற்கை மனுஷனுடைய அத்தியாவசிய தேவைகளை அதுவே கொடுத்துட்டு இருக்கு, இன்னி வரலையும் கொடுத்துட்டு இருக்கு உலகம் தோன்றின காலத்துல இருந்து. அப்ப உடல் நலத்துக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் போராடணும்னு அவசியம் இல்லை. மனுஷன் போராட வேண்டியது உள் நலத்துக்காக தான், அதாவது சுய நலத்துக்காக தான். அதனால எல்லாருமே சுயநலத்தை விரும்புவோம், சுயநலமா வாழ்வோம், உலகத்துக்கும் நலனை செய்வோம். ஓம் சாந்தி.